தமிழ் சுருக்கெழுத்து உயர் வேகம் 150 வேர்ட் பர் மினிட் பிப்ரவரி 2010 ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது பேசுகிற வேளையில் அரசின் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுள் மக்களுக்கு தேவையானவற்றை வரவேற்கின்ற வகையிலும் சுட்டிக்காட்ட வேண்டிய குறைகளை தவறாமல் சுட்டிக்காட்டுகின்ற நிலையிலும் எனது கட்சியின் சார்பில் கருத்துக்களை எடுத்து வைக்க முன் வருகிறேன். அந்த வகையில் நான் ஒரு சில கருத்துக்களை இந்த மாமன்றத்தின் மாண்புமிகு உறுப்பினர்களின் கவனத்திற்கு வைக்க விரும்புகிறேன். நான் தெரிவிக்கும் கருத்துகளுக்கு உரிய விளக்கங்களை அரசின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர்கள் அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதேவேளையில் மாண்புமிகு அமைச்சர்கள் தங்கள் விளக்கங்களை நான் உரையை நிறைவு செய்த பின்னர் அளித்திடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் அளிப்பதற்கு முன்பு 3 அறிக்கைகளை அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கோரி வருகிறோம். அதாவது, கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த திட்டங்கள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று விளக்கும் ஓர் அறிக்கை, மாநிலத்தின் பொருளாதார நிலையை விளக்கும் அறிக்கை மற்றும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மக்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று விளக்கும் அறிக்கை ஆகிய 3 அறிக்கைகளையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளோம். இந்த 3 அறிக்கைகளோடு வரவு செலவு திட்டம் அளிக்கப்பட்டால் அது மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெறுவதோடு ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அறிக்கையாகவும் அமையும் என்று தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கும் முன்பு தொழில் முனைவோர்களை மாநில அரசு கலந்து ஆலோசித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் நமது மாநிலத்தின் ஆதார தொழில்களாக உள்ள விவசாயம், நெசவு, மீன்பிடி தொழில் போன்றவற்றின் பிரதிநிதிகளையும் மக்கள் பிரச்சினைகளை தினந்தோறும் வெளியிடும் பத்திரிகை துறையினரையும் அரசு கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறேன். எங்களது கட்சியின் சார்பாக இந்த ஆண்டும் நிழல் நிதிநிலை அறிக்கை தயாரித்து அளிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதில் நாங்கள் அரசுக்கு பல்வேறு ஆலோசனைகளை தெரிவித்துள்ளோம். அதில் மிக முக்கியமானது, சாதாரண குடிமகனுக்கும் உயர் பதவிகளில் உள்ளவர்களைப் போன்று சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உயிர்காக்கும் உயர் சிகிச்சை திட்டத்தை நாட்டு மக்கள் அனைவருக்கும் நீட்டித்திருக்கிற அரசின் உன்னத திட்டத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல நிலவரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதையும் உழவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதையும் கூடுதலாக மகளிர் சுயோதவி குழுக்கள் அமைக்கப்படுவதையும் சிறு வணிகர்களுக்காக நலவாரியம் அமைக்கப்படுவதையும் நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கல்விக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனாலும் கூட கோத்தாரி குழுவின் அறிக்கையில் சொல்லியுள்ளபடி மொத்த செலவினத்தில் 6% நாம் இன்னும் கல்விக்காக ஒதுக்கவில்லை என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை கவனத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு கல்விக்கு இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கான ஒதுக்கீடும் அதிகரிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. இன்னொரு முக்கியமான கருத்தையும் இந்த நேரத்தில் குறிப்பிடுவது என் கடமையாகும். இலங்கை தமிழர்கள் முழு உரிமைகளோடு நல்வாழ்வு வாழ்ந்திட ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியுடன் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நமது மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக, மத்திய மாநில உறவுகளை பொறுத்தளவில் மாநில அரசின் மொத்த வரி வருவாயில் கணிசமான பங்கு மத்திய அரசுக்கு செல்கிறது. மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியின் அளவை சுமார் 40% அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறு கொடுக்கப்படும் மொத்த தொகையில் நமது மாநிலத்திற்கு சுமார் 5% மட்டுமே வந்து சேர்கிறது. பல்வேறு துறைகளிலும் ஒதுக்கப்பட்ட மத்திய நிதிகள் அனைத்தையும் நமது மாநிலம் நல்ல முறையில் செலவழித்ததோடு மக்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமான அளவுக்கு முன்னேற்றியுள்ளது. எனவே இதை ஊக்கப்படுத்தும் வகையில் மத்திய நிதிக்குழு நமது மாநிலத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஆனால் இதற்கு மாறாக தமிழ்நாட்டை வளர்ச்சியடைந்த மாநிலம் என்று வகைப்படுத்தி நமக்கு வரக்கூடிய மத்திய நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படுவது உள்ளபடியே வேதனை அளிப்பதாக உள்ளது என கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.